ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச ஓரியோ பிஸ்கட் வச்சு ஒரு ஈஸியான டெசர்ட் தான் செய்ய போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஓரியோ பிஸ்கட்டை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 6 ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். இப்போ அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம சாக்லேட் சிரப் செய்யலாம். அதுக்கு நான் இன்றைக்கி சூடான பால் 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போது இதில் 1/2 கப் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாக்லேட் சிப்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது டார்க் சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம். இப்போது சாக்லேட் சிப்ஸ் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நல்லா திக்காகும். அடுத்து நம்ம மூஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் ஸ்வீட்டட் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ அதை பீட் பண்ண ஆரம்பிங்க. 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்கள். இது ஸ்வீட்டட் விப்பிங் க்ரீம்ங்கிறதுனால நான் சுகர் எதுவும் சேர்க்கலை. நீங்கள் அன்ஸ்வீட்டட் விப்பிங் க்ரீம் எடுக்கிறதா இருந்தால் 1/2 கப் பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போது விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க ஓரியோ பிஸ்கட்டை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 1 கப்பில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் சிரப்பை சேர்த்துக்கலாம். இப்போது இது மேலேயே ரெடி பண்ணி வச்சுருக்க மூஸையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே பவுடர் பண்ணி வச்சுருக்க ஓரியோ பிஸ்கட்டை சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக மேலே சாக்லேட் சிரப் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். டெக்கரேட்டிங்காக நான் மேலே ஓரியோ பிஸ்கட்டை சேர்த்துருக்கேன். இப்போது இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு எடுத்து சாப்பிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஈஸியான அண்ட் சூப்பரான ஓரியோ மூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் மறக்காமல் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.